பிறகும் நடக்க முடியாத நிலையும் சுவாசிப்பு குறைபாடுகளும் ரிகவரி சீக்கிரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த நோண்டி தோண்டி பார்க்கும் போது இது வந்து கண்டிப்பா நல்லபடியா பண்ணலாம், கோவிட் தவிர பல வியாதிகளுக்கு வந்து ரிகவரி வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஒரு தனி பில்டிங்கை செலக்ட் பண்ணி மியாட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன். இன்னைக்கு ரெடியா இருக்கு அண்ட் சிஎம் ஐயா வந்து டுடே வில் பி டிக்ளேரிங் இட் ஓபன். மறுவாழ்வு மையம் சிகிச்சையை பெறுவது மட்டுமே குணமடைந்ததாக ஆகாது. பல நேர்வுகளில் நோயாளி மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சிறப்பு சாதனங்களின் உதவியுடன் ஒரு தனிப்பட்ட மீட்பு திட்டம் தேவைப்படுகிறது. கடந்த இரு ரீதியிலான மீட்சி, நரம்பியல் சார்ந்த மீட்சி மற்றும் உடல் உறுப்புகளின் முழுமையான குணப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் பாதிக்கப்பட்டவரை முற்றிலுமாக இயல்பு நிலைக்கு மாற்றுவதே எங்களின் முதன்மை நோக்கமாகும். எனவே நோயாளிக்கு சமநிலை தேவையோ நரம்பு அல்லது முதுகுத்தண்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக உண்டான பக்கவாதமோ, ஒரு பக்க கை கால் இயங்காமையோ, கால் முழுவதும் நலிவுற்றிருப்பதோ அல்லது கைகளின் நுட்பமான செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதோ என பாதிப்புகள் எவ்வாறாக இருப்பினும் அதை முழுமையாக குணப்படுத்தி அவர்கள் முன்பிருந்த இயல்பான வாழ்க்கைக்கு அவர்களை முற்றிலுமாக குணப்படுத்துவதே இந்த மறுவாழ்வு மையத்தின் நோக்கமாகும். ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு பெருமை. தேங்க்யூ.